ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன வாட்டர் ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சரும் ஆக்ஷன் இருக்கிற ஒரு அட்டகாசமான படத்தை தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு தி நெசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஆத்துக்கு நடுவில் ஒரு சின்ன படகுல ஒரு பையனும் ஒரு அப்பாவும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனோட அப்பா ரொம்ப நார்மலாக இருக்கார், ஆனால் அந்த சின்ன பையன் மட்டும் ரொம்ப பயத்தில் இருக்கான். இந்த ஆத்துக்குள்ள மீன் பிடிக்க நம்ம ஊருக்காரங்க வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க, ஆனா நீங்க மட்டும் ஏன் இங்க வந்து மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு இந்த பையன் பயந்துகிட்டே கேக்குறான். ஏன் இந்த ஆத்துக்குள்ள வந்தா உன்னை யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான், இந்த ஆத்துக்குள்ள ஒரு நீர் பேய் இருக்கிறதா சொல்றாங்க, அது கரெக்டா மனுஷங்களோட தலையை மட்டும் சாப்பிடுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, வாங்க போயிடலாம்னு சொல்றான். நீ இன்னும் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் உண்மை கிடையாதுப்பா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயப்படாத, நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு அந்த சின்ன பையனோட அப்பா அவன் பேசுறத காதலே வாங்க மாட்டாரு. படகுல உட்காந்து தூண்டில போட்டு மீனை தேடிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அரை மணி நேரத்துக்கு மேல எந்த மீனுமே கிடைக்கல, அதனால டைரக்டா தண்ணிக்குள்ள இறங்குறாரு. அவர் தண்ணிக்குள்ள இறங்கின உடனே அந்த சின்ன பையன் அலற ஆரம்பிக்கிறான், தண்ணிக்குள்ள போகாதீங்க, அந்த பேய் வந்துறப்போது அப்படின்னு பயங்கரமா கத்துறான். அதே மீறி அவர் தண்ணிக்குள்ள போறாரு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல ஆள் எங்க போனாருன்னே தெரியல. திடீர்னு யாரோ தண்ணிக்கு உள்ள இருந்து வெளியே வராங்க. அந்த பையனோட மூச்சு 1 நிமிஷம் நின்னு போச்சு. அப்படி திரும்பி பாக்குறான், அது வேற யாரும் கிடையாது, அவனோட அப்பா தான். கையில ஒரு பெரிய மீன் சிக்கிருச்சுன்னு நினைச்சேன், பார்த்தா இது வெறும் சக்கை தான் அப்படின்னு அந்த சின்ன பையனோட அப்பா ரொம்ப சலிப்பா படகுல வந்து மறுபடியும் ஏறி உட்கார்றாரு. அப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ பப்பிள்ஸ் வர ஆரம்பிக்குது, அதை அவங்க அப்பா கிட்ட கட்டுறான். உடனே அந்த சின்ன பையனோட அப்பாவும் அந்த பப்பிள்ஸ் வர்ற இடத்துல ஒரு ஈட்டியை வெடிச்சு குத்துறாரு. அந்த ஈட்டியில ஒரு மீன் மாட்டுது, அதுவும் முழுசா மாட்டல, பாதி மீன் தான் மாட்டுது. அந்த மீனை யாரோ கரெக்டா வெட்டின மாதிரி இருக்கு. இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்றத அவங்க அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு. கையில ஈட்டியோட அலர்ட்டா இருக்காரு. அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு ஃபாஸ்டா இவங்க படகை நோக்கி வருது. படகு அட்டாக் பண்ணாம படகு கடியில போய் படகையை தூக்கி கவுத்தி இவங்க ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள விழுந்துறாங்க. ஏதோ ஒரு மிருகம் இவங்களுக்கு பக்கத்துல வேகமா வந்துகிட்டு இருக்கு, அது தன்னை அட்டாக் பண்ண வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பையனோட அப்பா என்ன பண்றாரு, தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, தான் பையனோட உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக அவன் அப்படியே படகுல தூக்கி எறிகிறாரு. அந்த வித்தியாசமான பிராணி அவரை தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போகுது. படகுல உட்காந்துக்கிட்டே அந்த சின்ன பையன் தான் அப்பா அவன் நினைச்சு கதறி அழுகிறான். கொஞ்ச நேரத்தில் அதோட இறைச்சியை விற்று அது மூலமா சம்பாதிச்சு வாழ்றான். இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு அந்த பெரியவர் அந்த கறிக்கடைக்காரோட காது படவை பேசுறாரு. இதை கேட்ட அந்த கடைக்காரர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா, இவதான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த கடைக்காரரோட பொண்ணு இவதான். இந்த ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கான். இப்படி எல்லாமே ரொம்ப நாள் இந்த கிராமத்துல நல்லா போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு கிராமத்துக்குள்ள ஒருத்தர் அலறி அடிச்சுட்டு ஓடி வரான். அந்த கிராமத்து தலைவரை பார்த்து என்ன சொல்றான், ரொம்ப நாள் கழிச்சு நடக்க கூடாது நடந்து போச்சு, அந்த ஆத்தங்கர உரமா ஏதோ ஒரு பாடி மிதந்துட்டு வருது, இது எல்லாமே அந்த பேயோட வேலையா தான் இருக்கும், என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறான். கிராமத்துக்காரங்க எல்லாருமே அந்த ஆத்தங்கர உரமா போய் பாக்குறாங்க. தலையே இல்லாம வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த கிராமத்துக்காரங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. இப்ப அந்த பெரியவர் பேச ஆரம்பிக்கிறாரு, இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஆத்துக்குள்ள நீர் பேய் இருக்கு, அந்த நீர் பேய்க்கு வருஷம் வருஷம் அட்லீஸ்ட் ஒரு ஆளையாவது பலி கொடுக்கணும், ஆனா நம்ம பலி கொடுத்து பல வருஷம் ஆகுது, அதனால அதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அதோட வேட்டையை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றதை கேளுங்க, அதுக்கு படையல போடுவோம், நம்ம கிராமத்துல இருக்க யாரையாவது தியாகம் பண்ண சொல்லுவோம், ஒரு ஆளை பலி கொடுத்தாதான் இந்த ஒட்டுமொத்த கிராமமும் நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு அந்த பெரியவர் புத்தி கிட்ட தரம பேசுறாரு. இதை கேட்ட உடனே அந்த கறிக்கடைக்காரர்ல அவர் கோபத்துல அந்த கூட்டத்தை பிச்சுக்கிட்டு வரார். அப்படி கட்டாயம் பலி கொடுக்கணும்னா உன் உயிரை கொடு, எதுக்கு மத்தவங்க உயிரை கொடுக்கணும்னு சொல்ற அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து அந்த கடைக்காரர் கோபமா கேட்கிறார். இதை கேட்ட உடனே அந்த பெரியவரும் கோபப்படுறார். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நீ அமைதியாரு அப்படின்னு
ஹீரோயினோட அப்பாவோட வாயை அந்த பெரியவர் அடைக்கலான்னு பாக்குறாரு. அதுக்கு அந்த கசாப்பு கடைக்காரர் என்ன சொல்றாரு, தண்ணிக்குள்ள இருக்கிறது பேயும் கிடையாது கடவுளும் கிடையாது, அதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை, அதுக்கு எதிராக துணிஞ்சு நின்று சண்டை போடணும், இப்படி பயந்து ஒளிஞ்சு உட்காரக்கூடாது அப்படின்னு அவர் பயங்கர வீர வசனம் பேசிட்டு போயிடுறாரு. அப்ப அன்னைக்கு சாயங்காலம் ஹீரோயினோட தம்பியை காணும். அவனை ஹீரோ ஆத்தங்கர உரமா பாக்குறான். அதை பார்த்த உடனே ஹீரோ மிரட்டு போய், இந்த இடத்துல எல்லாம் நிக்காத, உனக்கு விஷயம் தெரியாது, இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த சின்ன பையன் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். ஆனா அந்த பையன் விபரீதம் புரியாம அந்த ஆத்துக்குள்ள விளையாண்டுகிட்டு இருக்கான். ஒரு வாத்து அப்படியே ஆத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு, அதுக்கு மேல கல்ல விட்டு எரிஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். திடீர்னு அந்த வாத்து காணாம போயிருது. ஒருவேளை தண்ணிக்குள்ள போயிருக்குமோ அப்படின்னு கையை உள்ள விடுறான். பார்த்தா இவன் நினைச்ச மாதிரியே இவன் கையில வாத்து கிடைக்கல, அதுக்கு பதில ஏதோ ஒரு வால் மாதிரி கிடைக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு, இது எந்த மிருகத்தோட வாழும் தெரியலையா அப்படின்னு பயத்துல அப்படி தூக்கி போடுறான். தூரத்துல பாக்குறான், ஒரு மிருகத்தோட தலை மட்டும் தெரியுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சுனே காட்டாம அந்த சீனை அங்கேயே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த சின்ன பையனை தேடி கிராமத்துல இருக்கிறவங்க அந்த சின்ன பையனோட அப்பாவான கடசாப் கடைக்காரர் ஹீரோயின் ஹீரோ அப்படின்னு ஒட்டுமொத்த கிராமமே அந்த சின்ன பையனை அந்த ஆத்தங்கரை ஓரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேரை சொல்லி கத்துறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒட்டுமொத்த கிராமமும் ஒரு மணி நேரத்துக்கு மேல தேடுறாங்க, அந்த பையன் கிடைக்கவே இல்லை. கடைசியில ஹீரோ மன வளர்ச்சி இல்லாத தன்னோட தம்பி ஆத்தங்கரை ஓரமா நின்று எதையோ உன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கதை பாத்துறான். அப்படி அவன் எதை பாக்குறான் அப்படின்னு ஹீரோ அவனுக்கு பின்னாடி மெதுவா போய் பாக்குறான். இவங்க தேடி வந்த சின்ன பையன் கொடூரமா செத்து கிடக்கான், ஆத்துல மிதக்கிறான். ஹீரோவுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் செத்து போன அந்த பையனை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அந்த சின்ன பையனோட தலையையும் காணும், உடம்பு மட்டும்தான் இருக்கு. இறந்து போன தான் பையனோட பாடியை பார்த்து அந்த கசாப்பு கடைக்காரர் கதறி அழுகிறாரு. அதிர்ச்சியில ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். மறுநாள் காலையில ஒட்டுமொத்த கிராமத்து மக்களும் கிராமத்து தலைவர் முன்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம கிராமம் மொத்தமா அழிஞ்சு போயிரும், தினம் தினம் ஒரு பாடியை பொறுக்க வேண்டியதா இருக்கு, இதுக்கு என்னதான் முடிவு, என்னதான் பண்ண அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, நாம அந்த நீர் பேய்க்கு படையில போட்டு அதோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நமக்குள்ள யாரையாவது நரபலி கொடுத்து நம்ம ஒட்டுமொத்த கிராமத்தையும் காப்பாத்தலாம் பெரியவர் சொல்றாரு. மத்த கிராமத்து மக்களுக்கும் இது தவிர வேற வழி தெரியாதனால எல்லாருமே அந்த பெரியவரோட பேச்சை கேக்குறாங்க. அந்த நீர்பேய சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க. அந்த சிலைக்கு முன்னாடி படையெல்லாம் போட்டு எல்லாருமே அதை கடவுளை நினைச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும் போது கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு யாரோ ஒரு ஆள் பீச்சுக்கிட்டு வராங்க. அது யாரான்னு பார்த்தா அந்த கசாப்பு கடைக்காரர். நம்மள இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அதுக்கு காரணமான இந்த சாத்தான கடவுளா நினைச்சு படையில போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த சிலையை தன் காலால் எட்டி உதைக்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த பெரியவர் தலையில அடிச்சுக்கிறாரு. பெரிய தப்பு பண்ணிட்டே அந்த நீர்பேயோட கோபத்தை அதிகமாகிட்டே போற அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றதையே திருப்பி திருப்பி சொல்றாரு. உடனே இங்கிருந்து இவனை இழுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த கசாப்பு கடைக்காரர் அந்த கிராமத்துல இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்ணி வேற பக்கமா இழுத்துட்டு போறாங்க. அதோட அந்த கசாப்பு கடைக்காரர் நிக்கல. அன்னைக்கு மதியமே என்ன பண்றாரு, தன்னோட படகுல போய் அந்த ஆத்துக்குள்ள பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே அதை வெளியே கூப்பிடுறாரு. என் பையனை கொண்ட ஒன்ன சும்மா விட மாட்டேன், ஆறு நாரா கிழிக்கிறேன் பார் அப்படின்னு தான் கையில் வச்சிருக்க வெடி குண்டுகளை ஆத்துக்குள்ள தூக்கி எறியாரு. வெடிச்சு செதறது, வெடி குண்டு வெடிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ஓடி போறாங்க. இதை பார்த்து அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, அவனை முதல்ல அந்த படகுல இருந்து வெளியே கொண்டு வாங்க, அந்த ஆத்துக்குள்ள இருக்காத ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து அந்த கசாப்பு கடைக்காரர அந்த ஆத்துக்குள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு வந்துடுறாங்க. இவன் இப்படியே போச்சுன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஊருக்கு பொதுவா இருக்கிற ஒரு கோயில்ல தூண்ல வச்சு அந்த கசாப்பு கடைக்காரரை கட்டிடுறாங்க. நீ என்னைக்கு உன்னோட கோபம் எல்லாம் தனிஞ்சு அமைதியாகிறியோ அன்னைக்குதான் உன் கட்டை அவுத்துடுவோம், அது வரைக்கும் உனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே இந்த தூண்ல தான் அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவை அந்த கோயில வச்சு கட்டிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கோபமா இருக்க தான் அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயின் வரா, கையோட சாப்பாடையும் கொண்டு வரா. நீங்க காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, இந்த சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுத்தா ஹீரோயினோட அப்பா சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. நேத்து நைட்டு தான் ஓ தம்பி இறந்து போயிருக்கான், என்னால எப்படி சாப்பிட முடியும், அவன் இறந்தது கூட பரவாயில்ல, எது அவன் சாவு காரணமா இருந்துச்சோ அதையே கடவுளா நினைச்சு கூப்பிடுறாங்க, அதைதான் என்னால தாங்க முடியல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அதுக்கு பயந்துகிட்டு இவங்க செத்து செத்து வாழ போறாங்க அப்படின்னு இன்னமும் அந்த கடைக்காரரு ஆக்ரோஷமா பேசுறாரு. அப்ப கூடவே ஹீரோவும் வரான். நீங்க சாப்பாடு தான் சாப்பிட மாட்டீங்க, அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிங்க அப்படின்னு ஒரு ஜக்ல தண்ணி வைக்கிறான். அவனை பார்த்த உடனே இன்னும் அவர் கோவப்படுறாரு. உன்னை எல்லாம் நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கடா, 15 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பாவும் கண்ணு முன்னாடியே அந்த ஜந்து கொண்டுச்சு, அதை எதிர்த்து சண்டை போட்டு உங்க அப்பாவுக்காக அந்த மிருகத்தை கொள்ளணும் என்னைக்காவது ஆசைப்பட்டியா, வெக்கமே இல்லாம அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை அசிங்கமா திட்டுறாரு. அதை கூட ஹீரோ காதல வாங்க மாட்டான், என்ன சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாரா அப்படின்னு ரெண்டு பேருமே அங்கிருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஊர் கோயில்ல அவர் மட்டும் தனியா இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது, ஊர்ல இருக்கிற எல்லாருமே தூங்கிருப்பாங்க, இந்த நேரத்துல யார் சத்தம் கொடுக்கறது அப்படின்னு அந்த கசாப்பு கடைக்காரர் பயத்தோட சுத்தி முத்தி பாக்குறாரு. அதுக்கு மேல இருக்கிற ஓட்டுல இருந்தா வருது அப்படின்னு மேல பாக்குறாரு. அப்படி எச்சி மாதிரி ஏதோ ஒண்ணு அவருக்கு பக்கத்துல வடிஞ்சுகிட்டே இருக்கு, என்னடா அப்படின்னு பயத்தோட மேல பாக்குறாரு. அந்த நீர் பேய் தலையில தொங்கிக்கிட்டே வருது. இவர் சுதாரிக்கிறதுக்குள்ள அவர் தலையை கடிச்சு தின்னு. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல மறுநாள் காலையில ஹீரோயின் வழக்க போல தான் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கா. சாப்பாடு கொண்டு வந்துகிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து பேசிக்கிட்டே இருக்கா, அப்பா நைட்டு தூங்குனீங்களா, நேத்து முழுக்க சாப்பிடல, அட்லீஸ்ட் இன்னைக்காவது சாப்பிடுங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடி போய் பாக்குறான். மட்டும்தான் இருக்கு தலையை காணும், என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படி உறைஞ்சு போய் நிக்கிறான். இந்த விஷயம் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருது. உடனே அந்த பெரியவர் மறுபடியும் பேசுறாரு, பாத்தீங்களா நான் சொன்னது கரெக்டா போச்சு, அந்த நீர்பேயோட சிலைய காலால எட்டி உதச்சான், அப்பவே நினைச்ச இவனுக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லி முடிக்க அந்த ஊர் தலைவர் அந்த பெரியவரை பார்த்து என்ன கேக்குறாரு, இப்ப என்னதான் வழி, இப்ப எங்களை என்னதான் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்க, மறுபடியும் அந்த
பெரியவர் சொல்றாரு, நம்மள யாராவது நரபலி கொடுத்தாதான் அந்த பேயோட ஆத்திரம் அடங்கும். இப்ப இந்த பேய் இவ்வளவு கோபமா இருக்கிறதுக்கு யார் காரணம்? இறந்து போன அந்த கசாப்பு கடைக்காரன் தானே, அவனோட பொண்ணைங்க நரபலி கொடுப்போம், ஒருத்தர் பலி கொடுத்தாதான் இந்த ஊர் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் காட்டு மிரண்டி தனமா பேசுறாரு. இதை கேட்ட உடனே ஊர்காரங்களுக்கெல்லாம் சரின்னு சொல்றதா தப்புன்னு சொல்றதான் தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. அந்த ஊர் தலைவரும் அதே கண்டிஷன்ல தான் இருக்காரு. இதை கேட்ட ஹீரோ பயங்கரமா கோபப்படுறான். பலி கொடுக்கற அந்த உங்க உயிரை கொடுக்க வேண்டியதான, அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு, சின்ன பொண்ணை போய் பலி கொடுக்கலாம்னு சொல்றீங்க, வெக்கமா இல்ல, வேணும்னா உங்க உயிரை கொடுங்க அப்படின்னு ஹீரோ கோபப்படுறான். இப்படி பேசிதான் ஒருத்தர் செத்து கிடக்கும், தேவையில்லாம பேசி பிரச்சனையில மாட்டிக்காத, வாய விட்டுட்டு அமைதியா உட்காரு அப்படின்னு அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோவ சத்தம் போடுறாங்க. அங்க ஒரே அதிலி புதிலியா இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது, அது யாரான்னு பார்த்தா அந்த ஹீரோயின் தான். யாரும் எனக்காக சண்டை போடாதீங்க, நானே என் உயிரை இந்த கிராமத்துக்காக பலி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெரியவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்புறம் என்னப்பா, சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணே ஒத்துக்கிட்டா, இனிமே யாரும் தேவையில்லாம பேசக்கூடாது, இன்னில இருந்து கரெக்டா 3வது நாள் நம்ம ஊர்ல திருவிழா, திருவிழாவை கோலாகலமா நடத்திட்டு இந்த பொண்ணை பலி கொடுக்கறோம் அப்படின்னு அந்த பெரியவர் முடிவு பண்றாரு. ஹீரோ என்ன சொல்றேன்னே தெரியாம தலையில கை வச்சிடறான். அந்த பொண்ணை ஒரு ரூம்ல வச்சு அடைச்சிடறாங்க. அடைச்சு வச்சிருக்கிற அந்த பொண்ணு கிட்ட ஜன்னல் வழியா ஹீரோ பேச எவ்வளவோ ட்ரை பண்றான். உனக்கு நான் தலையில அந்த கிராமத்துக்காக நீ எதுக்கும் உயிரை கொடுக்கணும், உன்னு ஒரு வார்த்தை சொல்லி இந்த கதவை உடச்சிட்டு உள்ள வந்துடுறேன், உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஹீரோ ஜன்னலுக்கு வெளியே இருந்து கத்துறான். ஆனா என்ன சொன்னாலும் சரி ஹீரோட பேச்ச அந்த பொண்ணு காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். இந்த பொண்ணு கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல, இந்த பொண்ணோட உயிரை நாம தான் காப்பாத்தணும் அப்படின்னு ஹீரோ ஒரு பிளான் போடுறான். தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த நீர் பெய்ய கொள்றதுக்காக ஏகப்பட்ட வெப்பன்ஸ் அவனே தயார் பண்றான். துப்பாக்கி மாதிரி வேலை பார்க்கற ஒரு வில் அம்பு, சங்கிலியால கையோடு கையா கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஈட்டி. இந்த ஈட்டி எவ்வளவு தூரத்திலிருந்து விட்டாலும் சரி திருப்பி சங்கிலியை பிடிச்சி எடுத்தா அவன் கைக்கே வந்துடும். இப்படி அந்த மிருகத்தை கொள்றதுக்கு ஏகப்பட்ட வெப்பன்ஸ் தயார் பண்றான். தயார் பண்ணிட்டு ஹெல்ப்புக்காக தான் ஃப்ரெண்டை பார்க்க போறான். அந்த மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக கூட 4 பேரையும் சேர்த்துக்கிறான். அவங்கிட்ட நடத்து எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்கிட்ட உதவியும் கேட்கறான். ஒரு கப்பலையும் வாங்குறான். மறுநாள் காலையில தான் ஃப்ரெண்டோட கப்பல்ல அந்த ஆத்துல போய்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா படகுல இந்த பொண்ணு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பலி கொடுக்கறதுக்காக ஆத்துல இறக்கி விட்டுருக்காங்க கிராமத்து மக்கள்லாம். இந்த ஹீரோயினும் யாருக்கும் தெரியாம தான் கையில சின்னதா ஒரு கத்தியை வச்சிருக்கா. இதுதான் இவளோட பிளானே. தன்னோட அப்பாவோட சாபுக்கும் தம்பியோட சாபுக்கும் காரணமான அந்த நீர் பேய பக்கத்துல நேருக்கு நேரா பார்த்து அதை குத்தி கிழிச்சு கொல்லணுன்றதுக்காகத்தான் ஆத்துல இந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கா. அப்ப குறுக்க ஹீரோ வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறான். கப்பல் இருந்துகிட்டே அந்த கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசுறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பாவை என் கண்ணு முன்னாடியே அந்த மிருகம் கொண்டுச்சு. இப்படியே ஒவ்வொரு தடவையும் அந்த ஆத்துக்குள்ள இறங்குற ஒவ்வொருத்தரையும் கொடூரமா அந்த மிருகம் கொண்டுகிட்டே வந்துச்சு. நம்ம எல்லாருமே அதை என்ன நினைச்சோம், பேயின் நினைச்சோம், கடவுள் நினைச்சோம், அதுக்கு பயந்து நடுக்கணும். அதோட கோபத்தை தணிக்கிறதுக்காக நம்மள யாரோ ஒருத்தனை நாமளே பலி கொடுத்து முட்டாள்தனம் பண்ணோம். நீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி அது கடவுளோ இல்ல பேயோ கிடையாது, மனுஷனை வேட்டையாடி சாப்பிடுற ஒரு மிருகம். இதுக்கு மேல ஒரு உயிர் கூட போக கூடாது அந்த கிராமத்துல. என் உயிரை கொடுத்தாவது அந்த மிருகத்தை நான் கொல்லுவேன். எல்லாரோட சாவுக்கு காரணமான அந்த ஜந்துவை என் கையாலேயே அடிச்சு கொள்ளுவேன். யார் யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 4 பேர் கிராமத்துல இருந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளான் போட்டுருக்காங்க. மாமிசத்தை ஈட்டில குத்தி தண்ணிக்குள்ள இறக்குறாங்க, செயினை கட்டியிருக்காங்க. அந்த நீர் பேய் அந்த மாமிசத்தை பார்த்த உடனே மோபம் பிடிச்சு அதை கடிச்சு இழுக்கும் போது தண்ணிக்கு மேல இருந்து கப்பல்ல இழுத்து போட்டு கூண்டுல அடைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க. இப்படியே ஒரு நாள் அந்த கப்பல்ல வெயிட் பண்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த மிருகம் வரவே இல்லை. 1.5 நாள் கழிச்சு இவங்க போட்டிருக்க சங்கிலி திடீர்னு குலுங்க ஆரம்பிக்குது. உடனே ஒருத்தன் ஹீரோட பேச்சையும் மீறி தண்ணிக்குள்ள குதிக்கிறான். என்ன இருக்குன்னு அடியில போய் பாக்குறான், எதுவுமே இல்லை. அப்ப திடீர்னு அவனை தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு இழுத்துட்டு போய் கடைசி அவனோட தலை மட்டும் தான் தனியா வருது. இந்த நீர் போய் கொஞ்ச நேரத்துல தண்ணிக்குள்ள இருந்து இவங்க கப்பல்ல வந்து நிக்குது. கப்பல் இருக்கிற ஒருத்தன் அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் தன்னோட வாயை அப்படியே திறந்து அவனை அப்படியே கடிச்சு முழுங்குது. இதை எல்லாருமே கப்பல்ல இருந்து வேடிக்கை பாக்குறாங்க, மிரண்டு போயிடுறாங்க. மறுபடியும் கப்பலுக்கு வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. எல்லாருமே அந்த ஜந்து கிட்ட பயங்கரமா அடி வாங்குறாங்க. கடைசியில அதையும் அட்டாக் பண்ணி அதுக்கு மேல வலையெல்லாம் போட்டு பிடிக்கலாம்னு பார்த்தா அது இவங்க கிட்ட தப்பிச்சு போயிருது. இதுக்கு மேல தண்ணியில இருக்கிறது ஆபத்து அப்படின்னு எல்லாருமே ஹீரோட வீட்டுக்கு போறாங்க, கதவை சாத்திக்கிறாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த மிருகத்தை நேருக்கு நேரா பார்த்தனால மிரண்டு போயிடுறான். இதுக்கு மேல என்னால உங்க கூட இருக்க முடியாது, நான் என்னோட வீட்டுக்கு போறேன், என்னோட கிராமத்துக்கு போறேன், அவசரப்பட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி ஆபத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோட பேச்ச மாரியும் அந்த அர்த்த ராத்திரி ஹீரோட வீட்டை விட்டு வெளியே போறான். அந்த கிராமத்தோட ஆத்த கிராஸ் பண்ணும் போது தண்ணிக்குள்ள இருந்து அந்த மிருகம் வெளியே வந்து அவனை கொடூரமா அட்டாக் பண்ணி கொண்டுடுது. அவனை கொன்ன கையோட ஹீரோட வீட்டுக்கு டைரக்டா தேடி வருது. இந்த நீர் போய் அவனை தேடி வருன்றத முன்னாடியே ஹீரோ கெஸ் பண்ணிருக்கான். அவனோட வீட்டுக்குள்ளேயே அந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட டிராப் செட் பண்ணி வச்சிருக்கான். வீட்டுக்குள்ள கதவை உடச்சு வந்த உடனேயும் அதை அட்டாக் பண்றதுக்கு அம்பெல்லாம் அப்படியே மின்னல் வேகத்துல பாயுது. ஆனா அதுல ஒரு அம்பு கூட அதோட உடம்புல பட மாட்டேது. அந்த அளவுக்கு அது டெக்னிக்கலா இங்கிட்டு இங்கிட்டும் தாவி எஸ்கேப் ஆயிருது. கடைசியில ஹீரோ வச்சிருக்க ஒரு பள்ளத்துல விழுந்துருது. அந்த பள்ளத்துக்கு கீழே கூண்டு வச்சிருக்கனால அந்த கூண்டுல போய் லாக் ஆயிருது. ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த மான்ஸ்டரை கூண்டுல அடைச்சிடறான். அந்த மிருகத்தை கிராமத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் காட்டுறான். பாத்தீங்களா, நீங்க நினைச்ச மாதிரி இது ஒண்ணு பேயோ கடவுளோ கிடையாது. அப்படி பேயோ கடவுளாவோ இருந்தா இதை எப்படி கூடுதல் அடைச்சிருக்க முடியும்? இதுதான் 15 வருஷமா நம்ம கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தையும் கொடூரமா வேட்டையாடி இருக்கு. ஹீரோ ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல அந்த கிராமத்து தலைவர் ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கிறாரு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இது மான்ஸ்டர் தான், இதுக்கு மேல இதை விட்டு வைக்க கூடாது, நாளைக்கு காலையில இதை என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துக்காக உயிர ரிஸ்க்ல வச்ச உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து காலையில ஃப்ரெஷ்ஷா வாங்க, எல்லாரோட கண்ணு முன்னாடியும் இந்த மான்ஸ்டரை சுட்டு எரிக்கலாம் அப்படின்னு அந்த ஊர் தலைவர் சொல்றாரு. ஹீரோவும் அந்த ஊர் தலைவரை நம்பி அந்த பார்ட்டியில கலந்துக்கிறான். அந்த
அடுத்த கேப்ல அந்த வயசான பெரியவர் இருக்காரு பாருங்க, அவர் என்ன பண்றாரு, அந்த கூண்டு கிட்ட வந்து இன்னுமா அதை மான்ஸ்டர் நம்பாம அதை பேயாவோ கடவுளாவோ நம்புறாரு. ஒரு காலில் உழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டுட்டு இருந்த திடீர்னு பார்த்தா கூண்டுக்குள்ள அந்த மான்ஸ்டரை காணும். பதறி போயிறாரு. அந்த பேய் எங்க போயிருக்குன்னு பார்த்தா கம்பி நிலைஞ்சிருக்கு. பெரியவருக்கு பின்னாடி அந்த நீர் பேய் நிக்குது. அந்த பெரியவர் ரெண்டு துண்டா கிளிக்குது. அப்படி கோவத்தோட கிராமத்துக்குள்ள போகுது. கிராமத்துல பாக்குற எல்லாரையும் கொள்ளுது. மனநலம் சரியில்லாம ஹீரோட தம்பி இருப்பான் பாருங்க, அவனை கொடூரமா கொள்ளுது. ஆனா ஹீரோவுக்கு இது எதுவுமே தெரியல. மறுநாள் காலையில எப்பவும் போல நார்மலா கிராமத்துக்குள்ள போறான். ஏகப்பட்ட பணம் கிடக்கு. எல்லாருமே ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்சம் பக்கத்துல பாக்குறான், தன்னோட தம்பி கொடூரமா இறந்து கிடக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு என்ன சொல்றன்னு தெரியாம கதறி அழுகிறான். இப்படி எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாரு, இதுக்கு மேல அந்த மிருகத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, அந்த மிருகமா நம்மளான ஒத்த கை பாத்திரம். இனி அந்த மிருகத்தை கொண்டுட்டுதான் நம்மளுக்கு மறுவேலை அப்படின்னு அந்த ஊர் தலைவர் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு இன்னும் கோபம் வருது. ரூம் குள்ள போறான், கதவை சாத்துறான். கத்திரிக்கோளால தான் முடி எல்லாத்தையும் விட்டுட்டு புது கெட்டப்ல வரான். மறுபடியும் கப்பல் எடுத்துட்டு வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக ஆத்துக்கு நடுவுல போறாங்க கப்பல்ல. அப்ப ஹீரோ மட்டும் வெப்பனோட ஆத்துக்குள்ள இறங்குறான். இவன் நினைச்ச மாதிரி நேருக்கு நேரா பக்கத்துல அந்த மிருகம் வந்து நிக்குது. மிருகத்தை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கையை ஓங்குறதுக்குள்ள அந்த மிருகம் அவனை எத்திருது. அப்படி தண்ணிக்குள்ள இருந்து தண்ணிக்கு மேல அவன் வச்சிருக்க சின்ன படகுல வந்து உழுக்கிறான். ஹீரோ அந்த சின்ன படகுல வந்து உழுந்த உடனே ஹீரோவை கயத்தால கட்டி இழுக்கிறாங்க. அந்த மிருகம் பின்னாடியே ஓடி வருது. கரெக்டா ஹீரோ கப்பல்ல வந்து நிக்க அந்த மிருகமும் கப்பல்ல பறந்து வருது. ஒவ்வொருத்தரையும் கொடூரமா அட்டாக் பண்ணுது. எல்லாருமே பயங்கரமா அடி வாங்குறாங்க. அப்ப ஹீரோட ஆளுக்கு ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, அந்த மிருகத்தோட ரெண்டு கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச அந்த மிருகத்தை கீழே தள்ளிடுறாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ். ஹீரோ கம்பி எடுத்து அந்த மிருகத்தோட வயிற்றுலயே குத்துறான். ஆனா அது எல்லாத்தையும் மீறி அவங்க எல்லாத்தையும் தூக்கி வீசுது அந்த மிருகம். ஹீரோட நாடியிலே ஒரு எத்து எத்துது. ரத்தம் தெரிச்சு ஹீரோ கீழே விழுகுறான். அவனால இப்ப எந்திரிச்சு நிக்க கூட சத்து இல்ல. கத்தி குத்து வாங்கியிருக்கிற அந்த மிருகம் எந்திரிச்சு நிக்க முடியாம ரத்தம் சொட்ட சொட்ட ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு பக்கத்துல வர்றப்ப காப்பாத்துறதுக்காக அந்த மிருகத்தோட ரெண்டு காலையும் ஹீரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் அந்த மிருகம் அந்த அடி அடிக்குது. தான் உடம்புல குத்தி இருக்கிற கம்பியாலேயே ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தனை குத்து குத்துன்னு குத்துது. அவர் ரத்தம் குடம் குடமா குப்பளிக்கிறான். ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கொடூரமா இறந்து போறாங்க. அடிபட்டு ஹீரோயின் மயக்கமா கிடக்கா. அவள் அட்டாக் பண்றதுக்காக அந்த மிருகம் அப்படி பாஞ்சு வருது. உடனே ஹீரோ குறுக்க புகுந்து அந்த மிருகத்தை தள்ளி விட்டு அந்த மிருகத்தோட ரெண்டு கண்ணையும் கம்பியால குத்தி கிளிக்கிறான். அந்த மிருகம் வலிதாங்க முடியாம கதறது. கண் பார்வை இல்லாம துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த மிருகத்தை அப்படி தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணிக்கு மேல ஒரு ரத்தமா வருது. ஹீரோட கதை அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப ஹீரோ அந்த மிருகத்தோட தலையை விட்டுட்டு தண்ணிக்கு மேல வரான். இவ்வளவு அட்டூழியம் பண்ண அந்த மிருகத்தை ஹீரோ அவன் கையால கொன்னுறான். இதோட படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பை.